கடந்த 2 நாட்களாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெற்ற சில ஆவணங்களை வைத்து இந்த கச்சத்தீவு பிரச்சனையை இப்போ வெளியே பொதுமக்கள் மத்தியில் பேசிட்டு இருக்காரு. திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இந்த 4 கட்சிகளை பொறுத்து நாம் தமிழர் கட்சி எப்போதும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்குது. இவர்கள் ஆட்சி மாறுமே ஒழிய இவர்களுடைய காட்சி என்றைக்கும் மாறாது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு. இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு தகவல் வாங்கியிருக்காருங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் சாதாரண மக்கள் அரசு என்ன திட்டங்கள் கொண்டு வருது, அதில் என்ன செலவு பண்ணுறாங்க, அதை ஒட்டி என்ன நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கிறதுன்னு சாதாரண மக்கள் தெரிந்து கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இன்னைக்கு தேர்தல் பத்திர முறையீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் சமீபமாக வந்து அது பற்றின பல தீர்ப்புகள் வந்துருச்சு. அந்த வழக்கு வருவதற்கு அடிப்படை காரணமே தகவல் அறியும் உரிமை சட்டம் தான். ஒரு தகவல் கேட்குறாங்க, தேர்தல் ஆணையத்தில் எத்தனை நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் வாங்கி எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தகவலை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து இறுதி நாள் வரை அந்த வங்கி வெளியிட மறுக்கிறது, தேர்தல் ஆணையம் வெளியிட மறுக்கிறது. ஆக மத்திய அரசு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு தகவலை கேட்டு பல ஆண்டுகளாக போராடி உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் கடைசியாக கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வரல் வந்ததுக்கு பிறகுதான் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இறுக்கி பிடிச்சு அந்த தேர்தல் பத்திர முறையீடுகள் சம்பந்தப்பட்ட தகவல்களை இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கடந்த 2 நாட்களாக காட்டியிருக்கக்கூடிய அந்த ஆவணமானது சமீபமாக தகவல் உரிமை சட்டத்தில் விண்ணப்பம் கொடுத்து உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து அந்த தகவலை வாங்கியிருக்கார். நாங்கள் கேட்கறது, நாம் தமிழர் கட்சியினர் இதுவரையிலும் அரசியல் அதிகாரத்தில் எந்த இடத்திலும் பங்கு பெறல. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசில் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அவர்களுடைய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகமே வருது. அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, கடந்த 1 ஆண்டுக்கு முன்பு நானும் பொன் ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள் தலைமையில் போய் மனு கொடுத்தேன்னு சொல்றாரு. ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கிடையாது, இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அனைத்தையும் கவனிப்பவர். உலக அளவில் இந்தியாவினுடைய எம்பசி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே இருக்கக்கூடிய ஐஎஃப்ஆர் அதிகாரிகள் முதல் கொண்டு மோடி எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கே என்ன பேசணும், எந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடணும், எந்த மாதிரி அவர்களுக்குள்ள தகவல் பரிமாணங்கிறவர்கள் முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர். அந்த துறையிலிருந்து அவருடைய கட்சி சார்ந்த ஒருவரே தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணி இந்த தகவலை அவங்களா வெளியிட்ட மாதிரி கொண்டு வந்து அவர் வெளியிடுறாரு. அடுத்த தினமே ஜேபி நட்டா அறிக்கை வர்றாங்க, அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறாங்க. அது எல்லாவற்றையும் ஒருபடி மேலே போய் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக உட்கார்ந்து அதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார். இந்த பிரச்சனையில் நாங்கள் 2 விடயங்களை முன்வைக்கிறோம். ஒன்று, இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கிறது, யாரும் மறுப்பதற்கில்ல. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லிக்குவாங்க. திமுக இவங்க மேலே சொல்லுவாங்க, அதிமுக அவங்க மேலே சொல்லுவாங்க, இதான் நடக்கு. ஆனால் பிரச்சனை தீர்ந்துபாடு இருக்காது. ஆனால் மத்திய பொறுத்தளவு காங்கிரஸ் பிஜேபி மேலே சொல்லுவாங்க, பிஜேபி காங்கிரஸ் மேலே சொல்லுவாங்க. ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும், ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இருக்காருன்னா ஒரு வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு பதில் கொடுக்கறதா இருந்தால் அந்த வழக்கினுடைய ஆரம்பம் முதல் இன்றைய வரையில் என்ன நடந்திருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பதில் கொடுப்பாங்க. ஆக 22 முறை நீங்கள் இது சம்பந்தமாக பதில் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாடு அரசுக்கு. 22 முறை நீங்கள் பதில் கொடுக்கும்போதும் இந்த இலங்கை பிரச்சனை, இந்த மீனவர் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நன்கு தெரியும். இது சம்பந்தமாக ஏற்கனவே இந்திய உச்சநீதிமன்றத்தில் 4 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. ஒன்று, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2008 தாக்கல் செய்த வழக்கு. இன்னொன்று, ஐயா கருணாநிதி அவர்கள் 2013 தாக்கல் செய்த வழக்கு. இன்னொன்று, 2016 சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீனவ சங்கம் ஒன்று தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் இருக்குது. இன்னொரு வழக்கு கே ரமேஷ் என்றவருடைய ஒரு தனிநபர் தாக்கல் செய்த வழக்கு. 4 வழக்குகள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. 2014, அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கில் இந்த 10 ஆண்டுகளை என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறீங்க? இப்போ அண்ணாமலை தினமும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலாம், அவர் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு அரசு, ஒரு அதிகார வர்க்கம், ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் ஒரு நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும், இந்த பிரச்சனையை நாங்கள் இப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணணும். இதுவரையிலும் கடந்த 10 ஆண்டுகள் ஏன் நீங்கள் தாக்கல் செய்யவில்லை? பேசிட்டார், 22 முறை கடிதம் அனுப்பு தெரியுது, இலங்கைக்கு போக தெரியுது, அங்கே பேசுகிறீங்க, வர்றீங்க, இது சம்மந்தமாக நாங்கள் மனு கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. மனு கொடுக்க வேண்டிய எங்களை போன்று இருப்பவர்கள், அதிகாரத்தில் இல்லாதவர்கள் மனு கொடுக்கலாம், அதிகாரத்தில் இருப்பவர்கள் தீர்வை சொல்லணும். இன்றைக்கு இந்த வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.